Welcome to my budget hobbies. இது என்னோட நியூ டேங்க். இதோட செட்டப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பிராண்ட் நியூ டேங்க் கிடையாது. இது ஒரு 6 இயர்ஸாக யூஸ் பண்ணாமல் ஒரு குடோனில் இருந்த ஒரு டேங்க். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படியே போட்டு வச்சுட்டாங்க ஒரு லேப்பில். ஸோ இது டஸ்ட்டாக ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது. இதை நம்ம கிளியர் பண்ணி இப்போ தண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது தண்ணி பார்த்திங்கன்னா எந்த லீக்கும் இல்லை, கிளியர் கிளாஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இது பாலிஷ் போட்டிருக்கேன், கார் பாலிஷ் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த மாதிரி வந்துடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு நியூ ஃபீல் வந்துடுச்சு. பட் இதோட இன்டர்னல் ஃபில்டர் எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஃபில்டர் மீடியா எதுவுமே கிடைக்கல. அண்ட் லைட்டிங் ப்ராப்பராக இல்லை லைட்டிங். ஏன்னா இதோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஃப்ளோரசன் லைட்டோட தான் இருந்தது. ஸோ இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ உள்ள ஃபில்டர் மீடியா அண்ட் லைட் வந்து எல்இடி பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் கவர் பண்ணுற ஒரு வழி. அண்ட் செட்டப் டூ, செட்டப் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளைனாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு உடன் செட்டப் பண்ணலான்னு யோசிக்கிறேன். உடன் அண்ட் ஸ்டாண்ட் வச்சு ஒரு செட்டப் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஸோ இது ஏன்னா இது ஒரு பெரிய மீன்கள் போட்டு வளர்க்கலாங்கிற மாதிரி தான் இந்த டேங்க் செட் பண்ணுற போகிறேன். ஸோ இப்போ அதனால் நான் மூணு வீடியோவை கவர் பண்ணுறேன். ஃபில்டர் ஒரு தனி வீடியோவை கவர் பண்ணுறேன். லைட்டிங் ஏன்னா கலர் கலரில் எல்இடி வாங்கி நம்ம சால்டர் பண்ணுற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால் அது ஒரு தனி இதாக இருக்கிறனால அது தனியாக லைட்டிங் தனியாக கவர் பண்ணுறேன், ஃபில்டர் தனியாக கவர் பண்ணுறேன், செட்டப் தனியாக கவர் பண்ணுறேன். ஸோ மூணு வீடியோவாக இருக்குது இது. கண்டிப்பாக மூணு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு இது ஃபில்டர் நம்ம இதை பார்த்துடலாம். நான் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறேன். ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து டாப் ஃபில்டர்னால் இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும். இந்த இடத்துல ஒரு பைப்ஸ் எல்லாம் இருக்கும், மோட்டார்ஸ் இருக்கும். இது எதுவுமே எனக்கு கிடைக்கல. எனக்கு கிடைச்சது இப்போதைக்கு இது மட்டும் தான். பட் எனக்கு நான் யோசிக்கிற செட்டப்புக்கு இது போதும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ செட் பண்ணலாம். இந்த ட்ரே தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதில் என்னென்னா இந்த அவுட்லெட் பைப் மட்டும் இதில் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் இருக்கும், பம்ப் இருக்கும். ஸோ டாப் ஃபில்டரும் போது ஏர் பம்ப் வச்சு ஒரு பம்ப் வச்சு வாட்டர் பம்ப் வச்சு அது பம்ப் பண்ணி மேலே ஃபில்டர் பண்ணுவாங்க. நான் அதை பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் போடுறது வந்து பெரிய ஃபிஷ்ஷாக போடணும்னு யோசிக்கிறேன். ஸோ நான் போடுற ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக பெரிய ஃபிஷ்ஷுங்க போது ஏர் தேவை. ஸோ நான் ஏர் மோட்டர் வச்சு என்ன பண்ணலாங்கிறத நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ ஏர் மோட்டர்லேயே நம்ம கிராவல் பின்னர் கீழே சாண்ட் ஃபில்டர் போடுவாங்க, அந்த மாதிரி அது அந்த மெத்தடில் தான் நான் கிட்டத்தட்ட பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஒரு சில எலக்ட்ரிக்கல் பைப்லாம் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஓகே, இது இன்லெட் பைப்புக்காக இந்த டேங்கில் இப்படி போய் தண்ணி உள்ளே வர்றதுக்காக இன்லெட் பைப்புக்காக நான் எலக்ட்ரிக் பைப் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு எல்பண்ட் ஒன்று போட்டிருக்கிறேன். எல்பண்ட் போட்டு இது ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த பீஸ் இதெல்லாம் கட் பண்ணிட்டேனாக்கா உள்ள மாட்டிட்டேனாக்கா இந்த வாட்டர் இப்படி வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகே, இந்த மாதிரி வச்சிட்டேன். இதுதான் செட்டப். இப்போது வாட்டர் வந்து இது வழியாக எடுத்துகிட்டு வரணும்னா நம்ம இங்கே ஒரு ஏர் பைப் உள்ளே போடணும். இந்த ஏர் பைப் உள்ளே போட்டோம்னாக்கா இந்த ஏர் ஃபோர்ஸில் தண்ணியும் மேலே எடுத்துகிட்டு வந்துடும் இந்த இடத்துக்கு. ஸோ இதுதான் நம்மளோட செட்டப். ஸோ இங்கே ஒரு ஏர் இது ஏர் உள்ள ஒரு ஏர் டியூப் போட்டு ஃபுல் ப்ரெஷர் வச்சுட்டோன்னாக்கா ஏர் மேலே வரும்போது தண்ணியும் சேர்த்து மேலே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நம்ம அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ பண்ண போகிறோம். இதில் இப்போ ஒரு ஹோல் ஒன்று போட்டுரும். ஹோல் வழியாக ஏர் பைப்பை இப்படி இந்த இடத்துல கொண்டு இந்த இடத்துல விட்டுருணும். ஸோ பார்க்கலாம். அதை நான் அதில் பைப்பை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த இன்லெட் பைப் முடிஞ்சது. இன்லெட் பைப் முடிஞ்சது. இப்போ இது வெளியே ஏர் உள்ளே போகும், உள்ளே போயிருக்கோம். இது வெளியே ஏர் உள்ளே போனாலும் ஏர் வெளியே வரும்போது வாட்டர் வெளியே வந்துடும். ஏர் இந்த இடத்துல வரும். ஸோ வாட்டர் வெளியே மேலே ஏர் மேலே போயிடும், வாட்டர் உள்ளே விழுந்து. ஸோ இங்கே ஃபில்டர் மீடியாலாம் பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து அவுட்லெட் பைப் வழியாக வெளியே வந்துடும். ஸோ இது முடிஞ்சது. இப்போ மீடியா பார்க்கலாம்.
மீடியா நாலு டை ஃபோர் டைப் ஆஃப் மீடியா நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ஜியோலைட். இது வந்து என்னென்னாக்கா மெயினாக அமோனியா லெவல் இதை கம்மி பண்ணும். ஸோ இது ஒன்று நான் யூஸ் பண்ணுறேன். பேட் ஸ்மெல் எடுத்துக்கும். ஸோ சிலிக்கான் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா குட் பேக்டீரியா வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். ஸோ இது இது பேக்டீரியாக்காக யூஸ் பண்ணுறோம். ஆக்டிவேட்டட் கார்பன் போடுறோம். அடுத்தது இது ஆக்டிவேட்டட் கார்பன். இது ஒரு கெமிக்கல் ஃபில்ட்ரேஷன். ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் டாக்ஸின்ஸ் இருந்துச்சுனா இதை மெயினாக கிளியர் பண்ணிடும். இது ஒன்று. அடுத்தது இது கிராவல் ஃபில்டர் மீடியா நைட்ரோ பால்ஸ். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட நல்ல குட் பேக்டீரியாவுக்கு இது ஹெல்ப் பண்ணும். குட் பேக்டீரியா வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்டு இது வந்து ஆல்கே இருந்தால் இது ஆல்கே கில் பண்ணும். ஸோ இது இதனால் அந்த நாலு மீடியா யூஸ் பண்ணுறேன். இந்த நாலு மீடியாவை பற்றின டீட்டெயில் இது வந்து நான் டீட்டெயில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். இப்போ நான் நாலு இதையும் நாலு பேக்கில் போட்டுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இதை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஏர் பைப் இதில் வந்து ஒரு நான் ரிட்டர்ன் வால்வ் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம பவர் சப்ளை ஏதாவது கட் ஆனால் அந்த வாட்டர் திருப்பி ரிவர்ஸ் வந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம ஏர் பைப் ஒன்று போடுறோம். ஓகே, இப்போ பம்பு கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து மீடியா அரேஞ்ச் பண்ணிடலாம். மீடியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்பாஞ்ச். பயாலஜிக்கல் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு நல்ல இதுதான் அந்த தண்ணியில் இருக்கிற அந்த குறுகுறுன்னு இருக்கிற பார்ட்டிக்கலாம் இதில் இதை ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு பீஸ் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். தெளிச்சான் எல்லா பேங்கையும் நம்ம வரிசையாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பேக்கில் போட்டு வைக்கிறதுனால நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக அப்படியே பேக் பேக்காக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். ஒரு நாலு மீடியாவும் போட்டோம். ஃபஸ்ட்டு சிலிக்கான் வச்சுருக்கிறேன், ரெண்டாவது பால்ஸ் வச்சுருக்கிறேன், ஜியோலைட், அதுக்கப்புறம் கார்பன் நான் வச்சுருக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு இந்த இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த எல்லாமே இந்த மீடியா எல்லாமே எவ்வளோ எவ்வளோ போடணுங்கிறது, எவ்வளோ லிட்டர்ஸ்க்கு எவ்வளோ போடணுங்கிறது நீங்கள் எந்த அதை வாங்குறீங்கன்னா அந்த பாக்ஸில் போட்டிருப்பாங்க. எவ்வளோ லிட்டர்ஸ் தண்ணிக்கு எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணணும்னு, ஸோ அதைப்படி பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஜியோலைட் வந்து அமோனியா லெவல் ரொம்ப கம்மி பண்ணிடும். அதனால் ஸோ மீன் இல்லாமல் இருக்கும்போது இதை போடக்கூடாது. ஸோ மீன் இருக்கும்போது மீன் நிறைய வேஸ்ட் பண்ணுது, மீன் நிறைய டேட் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல தான் இதை யூஸ் பண்ணணும். மீடியா நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்தந்த நீங்கள் பாக்ஸில் இருக்கிற அந்த குவான்டிட்டியை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து ஆல்மண்ட் லீஃப். ஆல்மண்ட் லீஃப் வந்து இதெல்லாம் ஃபில்ட்ரேஷன், இதெல்லாம் கண்டிஷ்னர். ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம், ஃபில்டரை வந்து ஃபில்டராக மட்டும் இல்லாமல் கண்டிஷ்னராக ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இவ்வளோ மீடியா போட்டிருக்கிறோம். ஆல்மண்ட் லீஃப் வந்து ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்கலாம். இது இதில் மெடிசினல் வேல்யூ இருக்கிறனால, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கண்டிஷனர். பிஹெச் லெவல் ஆல்மண்ட் லீஃப் நல்லா கம்மி பண்ணும். ஸோ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸாக கட் பண்ணி இந்த இடத்துல போடுறேன். இந்த அவுட்லெட் பைப் கிட்ட போடுறேன். அண்ட் இது வந்து வேப்பம்பட்டை. இந்த வேப்பம்பட்டையை நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுறக்கூடாது, உங்கள் மீனை கொன்றோம். ஸோ இதை சீசனிங் பண்ணணும். சீசனிங்கிறது நீங்கள் ரொம்ப நாள் தண்ணியில் போட்டு இதோட கசப்பு தன்மையெல்லாம் போடணுன்னு, அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணி உள்ளே போடணுமே. பாயில் பண்ணி மறுபடியும் தண்ணியில் போட்டு ஒரு 10 டேஸ் 15 டேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போடணும். இல்லைன்னா அது மீனை கொன்றோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில். நான் இது ஒரு சின்ன பீஸ் போடுறேன். அவ்வளோதான், ஆஃப் ஃபில்டர் ஓவர். ஸோ நான் இப்போ இதை ஃபிட் பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை மாட்டிடலாம்.
ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். பாருங்க, ஓ வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பாஞ்சில் தண்ணி வருது. இந்த தண்ணி வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாஞ்சில் ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிங்ஸில் வருது, சிலிக்கான் ரிங்ஸு. அதுக்கப்புறம் பயோ பால், ஜியோலைட், அதுக்கப்புறம் கார்பன் வந்து கடைசி இந்த இடத்துல இன்லெட்டில் உள்ளே போகுது. பார்த்தீங்கன்னா மறுபடியும் டேங்க்லேயே போகுது. ஸோ இதுதான் ஓவரால், இதுதான் ஃபில்டர் உள்ளே இது இருக்குது. ஸோ நம்ம இதை மூடிட்டு போகிறோம், உள்ள பாட்டு ஃபில்டர் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஃபில்ட்ரேஷன் ஓவர். பைப் இதில் தெரியும், இந்த பைப் வழியாக தான் இப்போ இன்லெட் நான் கீழே வரைக்கும் போட்டிருக்கேன். இது வழியாக தான் நம்ம வாட்டர் உள்ளே வந்து இங்கே மேலே வருது. ஸோ இந்த இடத்துல எல்லா ஃபில்ட்ரேஷன் ஆகி திருப்பி ஃபில்டர்டு வாட்டர் கீழே போகுது. இப்போ நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் செட்டப் முடிச்சிட்டோம், டாப் ஃபில்டர் செட்டப் முடிச்சிட்டோம். இது வந்து நான் பம்ப்லேயே செட் பண்ணியிருக்கனால மீனுக்கு தனியாக ஏரியேஷன் பைப் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஃபில்டருக்குள்ளேயே அந்த பைப்புக்குள்ளேயே ஏரோடு சேர்ந்து மேலே வரும். ஸோ உள்ளுக்குள்ளேயே அஜிடேட் ஆகிரும். ஸோ அந்த ஒரே மோட்டரில் ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ ஃபிஷ்க்கு ஏரும் கிடச்சிடும், நமக்கு பம்புக்கு வாட்டரும் கிடச்சிடும். ஸோ இந்த செட்டப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த ஃபில்ட்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்த லைட்டிங் அண்ட் நான் அந்த டேங்கோட செட்டப் நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள், அடுத்தடுத்த சீரீஸில் அதை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.